அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, நான் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க, ஆனால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளாக இருக்கட்டும், இல்லை என் கூட பழகக்கூடிய பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கீங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து நம்ம செல்ஃபிஷாக இருக்கோன்றதும் தெரியும், சில பேருக்கு செல்ஃபிஷாக இருக்கோம் அப்படின்றது தெரியாமல் நீங்கள் செல்ஃபிஷாக இருப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய பீப்புள் தான். அது நானாக இருந்தாலும் சரி, பார்க்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பழகக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும். சில எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையை கொஞ்சுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை நல்ல ஒரு அழகாக இருக்குது, குழந்தை அழகாக இருக்குது, தூக்கி நீங்கள் அந்த குழந்தையை கொஞ்சுறீங்க அப்படின்னா இது செல்ஃபிஷாக இல்லையா? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இது செல்ஃபிஷ் அப்படி தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு நீங்கள் சந்தோஷத்தை தரீங்க அப்படின்னா எப்பயுமே அந்த குழந்தைய நீங்கள் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தை வந்து அழுகும் போதும் தூக்கணும், சிரிக்கும் போதும் தூக்கணும், இல்லை எந்நேரமும் அந்த குழந்தைக்கு சந்தோஷம் தரீங்கன்னா எப்பயுமே நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு சந்தோஷம் முடிஞ்சிருச்சுன்னு உடனே அந்த குழந்தைய இறக்கி விட்ருவீங்க, அழுகுனா தூக்க மாட்டீங்க அப்படின்னா இது உங்களோட செல்ஃபிஷா இல்லையா? இப்போ நீங்கள் பொது நலமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தைய நீங்கள் எப்பயுமே தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கணும் இல்லை? அட்லீஸ்ட் அப்போது உங்களோட சந்தோஷம் எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் அந்த குழந்தையை அறிக்கி விட்றீங்க. அப்போ இது கிளியராக பியூராக செல்ஃபிஷ் தான். ஒரு குழந்தையை கொஞ்சிறதுல கூட செல்ஃபிஷ் இருக்குது. அப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் அப்படின்றது. இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கூட செல்ஃபிஷ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்றதுனால தான் ஆண் வந்து பெண்கிட்டையும் சரி, பெண் வந்து ஆண்கிட்டையும் சரி, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு தானே நீங்கள் அவங்களை அப்ரோச் பண்ணுறீங்க. அப்போ அது முழுமையாக ஒரு செல்ஃபிஷ். அப்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் செல்ஃபிஷ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அப்போ செல்ஃபிஷ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இதில் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் செல்ஃபிஷாக இருங்க தப்பு இல்லை, ஆனால் அந்த டைமில் என்ன கொடுக்க முடியுன்றதை நீங்கள் பார்த்துடணும். இப்போ குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிறது செல்ஃபிஷாக இருந்தாலும் அந்த நீங்கள் தூக்கி வச்சு கொஞ்சிற நேரத்துக்கு உங்களோட சந்தோஷம் மட்டும் உங்களுக்கு பெரிதாக இல்லாமல் அந்த குழந்தைக்கு என்ன தர முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபிஷ் இஸ் செல்ஃப்லெஸ் அப்படின்ற மாதிரி போகும். இப்போ செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு பெண்கிட்டேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய தன்மையிலே இருக்கீங்க, ஒரு ஆண்கிட்டேருந்து எடுக்கக்கூடிய தன்மையிலே இருக்கீங்க அப்படின்னா முழுமையாக அது செல்ஃபிஷ். இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது செல்ஃபிஷ்லேருந்து செல்ஃப்லெஸ்ஸாக மாறுது. அதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது என்ன விஷயம் கொடுக்க முடியும்? கொஞ்சம் விஷயம் நீங்கள் பசியாடுறதுக்கு எடுத்துட்டாலும் இது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது, மீதி இருக்கக்கூடிய உணவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து செல்ஃப்லெஸ். அப்போது எல்லா இடத்துலையும் செல்ஃபிஷ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல இடத்துல நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்லிக்கிறீங்க நான் கரெக்டாக இருக்கேன், எல்லோரும் என்னை சுற்றி இருக்க பீப்புள் தான் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க, நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாருக்குமே. உங்களை நீங்களே ஒரு ஒரு செயல்கள்லையும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் செல்ஃபிஷாக தான் இருப்பீங்க. செல்ஃபிஷாக இல்லாமல் யாருமே இங்கே கிடையாது. செல்ஃபிஷ்லேயே செல்ஃப்லெஸ்ஸாக எப்படி இருக்கிறதுன்றது பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கணும். எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கொடுக்கக்கூடிய தன்மை தான். செல்ஃபிஷாக இருந்தாலும் என்னென்ன நம்மளால் ஒரு ஒரு இடத்துலையும் கொடுக்க முடியும், செக்ஸாக இருந்தாலும் சரி, சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, குழந்தைய கொஞ்சும் போதும் சரி, குழந்தைய கொஞ்சும் போது உங்களோட சந்தோஷத்துக்கு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியும், அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதுன்றது பார்க்கணும். சின்ன சின்ன விஷயமும் அந்த குழந்தைக்கு பிடிக்கும். இப்போ மேலே தலையை வருடி கொடுக்கறது பிடிக்குது அப்படின்னா அது நீங்கள் வருடி கொடுக்கணும். அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போகும்போது தான் செல்ஃபிஷ் அப்படின்ற ஒரு விஷயம் செல்ஃப்லெஸ்ஸாக மாறுது. ஸோ செல்ஃபிஷாக இல்லாத பீப்புள் இங்கே யாருமே கிடையாது. உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க, நான் கரெக்டாக இருக்கேன் உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க, எல்லாரும் இங்கே செல்ஃபிஷ் தான். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி சொல்கிறாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாரம் வச்சுலாம் படுக்கிறேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 21 days சேலஞ்ச் வச்சுருக்கோம். இந்த 21 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க.